நமஸ்காரம். சர்வகுருபியோ நமஹ. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று திருச்செய்யும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளியலோர் எம்பாவாய். அதாவது நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, தோழியோ எழுந்து வந்தபாடில்லை. கண்டுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்தின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறு என்று ஒன்றுமே இல்லாதவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, மயில் போன்றவளே, சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாரும், அதாவது உன் தோழியன் அனைவரும் உன்னுடைய வீட்டு வாசலில் வென்று கூடிவிட்டார்கள். அந்த கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீயோ செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவள், அப்படிப்பட்டவள் நீ இதையெல்லாம் கேட்டு அசையாமல் உறங்கிக் கொண்டிருக்கலாமா என்று ஆண்டாள் விழிக்கும் பாசுரமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கிறது. இதனுடைய அதாவது இதில் வர்ணிக்கக்கூடிய தமிழின் அழகும் ஆண்டாளுடைய பக்தியும் ஒரு 8 நிமிடங்களுக்குள் நாமும் அனுபவிப்போம். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் இவளை விட்டுவிட்டு நாம் அனைவரும் சென்று நீராடலாம் என்ற எண்ணம் இல்லாமல் கூட்டு பிரார்த்தனை செய்தால் கோடி நன்மை என்பதை விளக்கும் வண்ணம் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக சொல்கிறாள். செற்றார் திரள் அழிய சென்று செறு செய்யும் போர் செய்வதற்கு தைரியம், பகைவர்களுடைய தைரியம் அழிய வெற்றியை உருவாக்க வேண்டும். பகைவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை கொண்டவர்கள், பகைவர்களை எதிர்த்து நின்று போரிடக்கூடிய தன்மையை விளக்குவது ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம். இந்த இரண்டிலும் பகைவன் முதல் முதலில் தான் கையில் வில்லெடுத்து அம்பு எய்யும் சமயத்தில் அவள் ஒரு பெண்ணாக இருக்கின்றாளே என்று தயங்கிய ஸ்ரீமன் ராமனை விஸ்வாமித்திரர் தேற்றுகிறார். அவள் பெண் அல்ல, குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு அதை உண்ணும் பேயாக இருப்பவள், அதனால் நீ அவளை பெண் என்று எண்ணாதே என்று பலே அத்திபலே மந்திரத்தை உபதேசித்த குருவாக இருந்து வழிகாட்டுகிறார் எப்படி பகைவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று. அடுத்தது சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நம்முடைய சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் உடன் பிறந்தவர்களாகவும் நம்முடைய உறவினர்களாகவும் இருக்கின்றார்களே, இவர்களை நான் எப்படி கொள்வேன், எப்படி எதிர்கொள்வேன் என்று கலங்கிய நஞ்சத்தனனான அர்ஜுனனை, அர்ஜுனா நீ பார்ப்பதெல்லாம் மாயை, நான் ஒரு மாயன், நான் செய்வது உனக்கு புரியாது, இவர்கள் அனைவரும் வெல்லப்பட வேண்டியவர்கள், சிலர் சொர்க்கத்தை அடைய வேண்டியவர்கள், அதனால் நீ ஒரு கருவியாகத்தான் இருக்கிறாய் செயல்படு என்று பகைவர்களை அழிய உபாயம் சொன்னவன் ஸ்ரீகிருஷ்ண பகவான். அப்படி சென்றார் திரள் அழிய செறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடி. அந்த கோவலன் யாரு? குற்றமொன்றில்லாத கோவலன். அவனுடைய பொற்கொடி அந்த குற்றமொன்று இல்லாதவன், அவன் மாசு மறு இல்லாதவன், நிர்குண பிரம்மம் சத்குண பிரம்மம் என்று சொல்வார்கள். குணமே இல்லாதவன், பூர்ண குணமுடையவன்,
ஆச்சாரியர்கள் சொல்லும்போது இல்லாதவன் என்று சொல்ல முடியாது. ஏனால் இல்லை என்று ஒன்று இல்லவே இல்லை. அவனிடம் முழுமையாக இருக்கிறது. பூர்ண குணமுடையவன், சத்குணமுடையவன் அவன் என்று குற்றமே இல்லாதவன் அவன் யார்? கோவலன். காப்பவன், நம்மையெல்லாம் காப்பவன். இயல்பு அலாதன செய்யோ செய்யேல் என்பது ஆத்திச்சூடி. உனக்கு இயல்பாக எது தோன்றவில்லையோ அதை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் இயல்பாக செய்யக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட குற்றமே இல்லாத கோவலர் அவனுடைய பொற்கொடி நாம் அனைவரும். நாம் அனைவரும் நம்மை உணராமல் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கின்றோம். அவனை அறிந்து கொள். அவன் யார்? குற்றமில்லாதவன் என்று சொல்ல வந்த ஆண்டாள் நம்மை குருவாக, தன்னை குருவாக பாவித்து நம்மை சிஷ்யர்களாக்கி இந்த உலகத்திலிருந்து உய்விக்க வழி காட்டுகின்றாள் இந்த தமிழின் மூலம். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அண்ட சராசரத்தையும் வைகுண்டத்தை ஏற்றி. அவன் ஒன்று நினச்சிட்டான்னா யாரையும் விட்டு வைக்கிறதே கிடையாது. அதில் நல்லவன் கெட்டவன் என்றோ, தீயவன் பலவான் என்றோ, ஏமாந்தவன் ஏமாளி என்றோ யாரையுமே விடுபவன் கிடையாது. அண்ட சராசரத்தையும் வைகுண்டத்துக்கு ஏற்ற எண்ணம் கொண்டவன் மாதவன் கேசவன் சீமன் நாராயணன். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை கூப்பிடுறோம். நாங்கள் நினச்சிருந்தா நாங்கள் போயிருக்கலாம், உன்னை கூப்பிடாமையே. யாரை? நீயோ தூங்கின்னு இருக்க கும்பகர்ணன் போல உன்னை கூப்பிடாமையே நாங்கள் போயிருக்கலாம், ஆனால் நாங்கள் போகலை. அதுதான் குருவனுடைய செய்கை. ஒரு ஆச்சாரியனாக எல்லாரும் கடை தேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆசிரியனாக கடவுளை நமக்கு வழிகாட்டுபவன், வழிகாட்டி கொண்டிருப்பவன், வழிகாட்டக்கூடியவன் குரு ஆச்சாரியன் ஆசிரியன் எப்படி வேண்டுமானு சொல்லலாம். அப்படி ஒரு குருவாக பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் வழி நடத்த வேண்டும். அதில் நீயும் ஒன்று, சீக்கிரம் எழுந்திரு, எங்களுடன் வா, அவனை அனுபவி என்று அழகிய தமிழின் மூலம் நம்மை அழைக்கின்றாள் ஆண்டாள் என்று சொன்னால் மிகையாகாது. நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. யார் இந்த முகில்வண்ணன்? உன்னுடைய முற்றம் புகுந்தவன். அவனை நீ அறியாமல் இருக்கின்றாய். கட உள், உள்ளே கிடப்பவன் அந்த கடவுளை உன்னால் உணர முடியாமல் படுத்து கிடக்கின்றாய். இந்த உலகம் தெரியாமல், உலகத்தில் உள்ள வினைகள் தெரியாமல் இதனுள்ளே சிக்கி தவித்து சீரழிந்து கொண்டிருக்கின்றாய். புரிந்து கொள், மாயை, தூக்கம் என்ற மாயை இலிருந்து விலகி அவனை அடைவதற்காக உங்களை நாங்கள் கூப்பிடுகின்றோம். எழுந்து வா. அப்படிப்பட்டவனுடைய பேரை நாங்கள் பாடுகின்றோம். சுற்றம் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. யாருக்காக அழைக்கின்றோம்? கருமை நிற கண்ணன், கண்ணா கருமை நிற கண்ணா என்று கூவி அந்த கண்ணனை, கார்மேக வண்ணனை நாம் அல்லும் பகலும் நினைத்து கொண்டிருப்பதற்காக சற்றும் தயங்காதே, கூட்டு பிரார்த்தனை செய்வோம். இந்த கலியுகத்தில் சிறந்தது நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்று கொன்றை வேந்தன் கூறுவது போல் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அதன் மூலம் யாரையும் விடாது அண்ட சராசரத்தையும் வைகுண்டத்து ஏற்றி என்னும் அவனுடைய ஆஜ்ஞையை நாமும் முன்னெடுத்து அவனை பின்பற்றி அவனுடைய நாமத்தை சொல்லி இந்த உலகத்திலிருந்து உய்ய வழியை காண்போம். வா என்று அழகாக அழைக்கின்றாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளையே சரணம்.